கருமழையால் ஏற்பட்ட பாதிப்பால் வடசென்னையில் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன இதனால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள வாகன ஓட்டிகள் அரசு தரமான சாலைகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடசென்னையின் தண்டையார்பேட்டை ராயபுரம் கல்மண்டபம் எண்ணூர் மூலக்கடை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வடிந்துள்ளது கனமழை பாதிப்பிலிருந்து மக்கள் மெல்ல மீண்டு வரும் நிலையில் வடசென்னையில் முக்கியமாக சேதமடைந்திருப்பது சாலைகள்தான் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக வண்ணாரப்பேட்டை ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் அரிக்கப்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் பயணம் செய்து வருகின்றனா் இன்னும் மன்னாரப்பத்தில் ராயபுரம் கல்மந்தப்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ரோடு மோசமான ரோடு எனக்கு ஒரு ரோடு ரெடி பண்ணுங்க வண்டியே ஓட்ட முடில வண்டியில் தண்ணியில் போகிற மாதிரி ஒன்றுமே தெரியுமா இருக்கிட்டு நாங்கள் எப்படி தான் போகிறதுக்கு அப்படியே பல்லமாக தெரியும் எப்பயும் தெரியுது ஒன்றுமே தெரியல தண்ணியில் வர போயிட்டிருக்கேன் போயிட்டு இருக்கேன் பல்லமாக ஒரு ஆறு பேர் நாலு பேர் ஏற்றினேன் ஏறையும் ஏற மாற்றுறாங்க பத்தில் டிக்கெட்டையும் ஏற மாற்றுறாங்க ஆட்டோவிலே ஏற மாற்றுறாங்க உள்ளேரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு ரொம்ப மோசம் ஓ ரொம்ப மோசமாக இருக்குது சேதமடைந்த சாலைகளில் அரசு சார்பில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன மாநகராட்சி ஊழியர்கள் கற்கள் மற்றும் மணலை கொண்டு சாலைகளில் ஏற்பட்டுள்ள குழிகளை மூடி வருகின்றனர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள வாகன ஓட்டிகள் தரமான சாலைகளை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பகுதியில் வந்து நிறைய கடைங்க பிஸ்னஸ் அது இது நிறைய இருக்குது இந்த ரோடு வந்து சீரமைச்ச போட்டுதான் நல்லா இருக்கும் இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது மழை ரொம்ப மோசமாக வண்டி ஓட்ட முடியல ரொம்ப பல்லமாவும் இதாக இருக்குது குண்டும் குடியுமாக உள்ள சாலைகளில் வாகனங்கள் தடுமாறுவதோடு அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே சேதமடைந்த சாலைகளில் தற்காலிக தீர்வு காண்பதற்கு பதிலாக தரமான சாலைகள் அமைத்து முழுமையான தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சன் செய்திகளுக்காக முகேஷ் செய்தியாளர் கதிர்ஷா